ஹாய் காய்ஸ், வெல்கம் டு இது நம்ம சேனல். இது வரைக்கும் எங்களோட எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இனிமேல் நாங்கள் எல்லா ஃப்ரீக்வெண்ட் வீடியோஸும் போடுவேன் போனோம் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். யுகா வந்து இப்போ தான் 1 இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நடுவில் ஜாப் போகிறது அவனுக்கு கவனிக்கிறது நிறைய வீடியோஸ் எங்களால் ஃப்ரீக்வெண்ட்டாக போட முடியல. ஆனால் இனிமேல் நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். அதே மாதிரி இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தோ ஏர்போர்ட். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம், என்னடா இவங்க சென்னை ஏர்போர்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸோ நாங்கள் வந்து கோவாவுக்கு வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 5 டேஸ் டூர் கிட்ட நாங்கள் வந்து நார்த் கோவா அண்ட் சவுத் கோவா ரெண்டுமே கவர் பண்ண போகிறோம். அதே மாதிரி நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸும் அப்லோட் பண்ணுறோம். என்னென்ன பிளேசஸ் இருக்குது, என்னென்ன இருக்குது, அங்கே எப்படி எப்படி ட்ராவல் பண்ணலாம், என்னென்ன டிரான்ஸ்போர்ட் மோட் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் எங்கள் எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம சேனல். நம்மளோட ஃப்ளைட் டைமிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 PM. பட் வீட்லேருந்து நம்ம கேபில் ஸ்டார்ட் பண்ண டைமிங் 1 o'clock. ஸோ செக்இன்ல எர்லியராகவே பண்ணிட்டோம்னா பீஸ்ஃபுல்லாக போகலாம். நீங்களும் கோவா போக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, கோவா போகிறதுக்கு மொத்தம் 4 மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஏர் மூலயமா போகிறது. ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி புக் பண்ணிங்க அப்படின்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். அதுக்கடுத்த டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ட்ராவல் தான். பஸ் ட்ராவல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 16 hours ஜேர்னி 2000 rupees வரும் உங்களுக்கு. பர் ஹெட்டு டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 2000 rupees வரும். அதுக்கு அடுத்து மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் தான். ட்ரெயின் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா 22 hours ஜேர்னி இருக்கும். ஸோ நீங்கள் போகும்போது நிறைய அட்வென்ச்சரஸ் திங்ஸ் பார்க்கலாம். ஏன்னா கோவாவுக்கு போகிற ரூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா காடு மலை அந்த மாதிரி சார்ந்தான். ஸோ இடையில நீங்கள் தூர்சாகர் ஃபால்ஸையும் நீங்கள் அங்கேயே பார்த்துடலாம். ஸோ அதுக்காக தனியாக பிளான் பண்ணணும்னு இல்லை. ஸோ அது வழியாக தான் போகுது. அதோட ப்ரைஸ் ஒர்த் பார்த்தீங்க அப்படின்னா 450-500 வரும். சப்போஸ் நீங்கள் செல்ஃப் ட்ரைவ் பண்ணி கோவா போகிறீங்க அப்படின்னா சென்னை டு கோவா போகிறதுக்கு உங்களுக்கு 13 hours ஆகும். அது நீங்கள் ஃபியூல் மட்டும் பார்த்துக்கிட்டா போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏர் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீப்பராக தான் இருக்கும். ஸோ ஏர் ட்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா 2 hours 56 minutes தான். சென்னையிலேருந்து ஹூப்ளி போகுது. ஹூப்ளியில் 50 minutes ஹால்ட்டு, அங்கேருந்து நேராக கோவா தான். ஸோ நம்ம ஏர்போர்ட் போய் இறங்குறோம் அப்படின்னா ஓலாவும் ஊபரும் கோவா ஃபுல்லாகவே கிடையாது. ஸோ நீங்கள் லோக்கல் டாக்ஸி மூலியமாக தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு 6:45-6:30 வரைக்கும் ஈவினிங்கில் உங்களுக்கு வந்து கோவா ஏர்போர்ட் வாசலில் லோக்கல் பஸ் சர்வீஸ், கடம்பா பஸ் சர்வீஸ்னு கோவாவோட டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா ப்ரைஸ் உங்களுக்கு கம்மி தான். ஸோ கேபோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் பொறுத்திருக்கு 700 rupees பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் உங்களுக்கு பிளான் பண்ணிட்டு ப்ரியராக போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே இதாக இருக்கும். பைக் ரெண்டல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெனாஞ்சி அப்படி இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷன் போய் தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். நியர்பை லொக்கேஷன் உங்களுக்கு அதுதான். பைக் ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர் டேக்கு 400 ஆக்டிவாக கொடுக்குறாங்க. ஸோ உங்களால் பார்க்கிங் பண்ண முடியும் அப்படின்னா 350 எடுக்கலாம், 300 கூட எடுக்கலாம். ஃபியூல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். மார்னிங் 9 o'clockலேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 9 o'clock. ஸோ அதுதான் 24 hours அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. அதுதான் 1 day. ஸோ நீங்கள் ஈவினிங் எடுத்தாலும் மதியம் எடுத்தாலும் அது கணக்கு இல்லை. ஸோ காலை 9 மணிலேருந்து மறுநாள் காலைல 9 மணி அதுதான் அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க 24 hours. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பிளான் பண்ணிங்க, பைக் ரெண்டல் பார்த்துங்க. பைக் ரெண்டல் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரி வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 900-1000 rupees வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களோட ஒரு ஐடி ப்ரூஃப் தேவை. வோட்டர் ஐடி இல்லை ஆதார் வச்சுங்க. அது எல்லாமே டிரைவிங் லைசன்ஸ் வச்சுங்க. ஹெல்மெட் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஹெல்மெட் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நல்ல பைக்காக நீங்கள் பாருங்கள். நாங்கள் எடுத்த பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 5000 கிட்ட ஓடி இருந்துச்சு. நல்ல கண்டிஷனாகவும் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜூபிட்டர் தான் கொடுத்தாங்க. ஆனால் எங்களுக்கு ஜூபிட்டர் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப ஓல்டு பைக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி அது தேர்ட் பைக்குக்கிட்ட தான் நாங்கள் ஆக்டிவாக நல்ல ஒரு 5000 kilometers ஓடின ஒரு பைக் எடுத்தோம். நல்லா இருந்துச்சு. ஆக்டிவாக உங்களுக்கு லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அதுக்கடுத்தது உங்களுக்கு ஈஸியாக ட்ராவல் பண்ணுறதுக்குமே இருக்குது. ஏன்னா கோவா ஃபுல்லாகவே ஹில் ஸ்டேஷன் ஏரியாவும் இருக்குது, பீச்சஸும் இருக்குது. அதே மாதிரி கல்ச்சுரல் திங்ஸும் நிறையா இருக்குது. ஜென்ரலாக நம்ம கோவா அப்படின்னாலே ஞாபகம் வருது பார்ட்டி, பப்பு அந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம சினிமா அப்படி தான் காட்டியிருக்கு. கோவா அதையும் தாண்டி நல்லா கல்ச்சராகவும் இருக்குது.
அதே வயசில் பார்த்திங்க அப்படின்னா ஹோலி பிளேசஸ் நிறையாவே இருக்குது. அதையும் தாண்டி கோவா வந்து ரொம்ப க்ளீனான பிளேஸு. கோவா இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா அரேபியன் சீயோட நார்த்து வெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் அங்கே சன்ரைஸ் கிடையாது, சன்செட் மட்டும்தான். ஸோ அதை பார்க்குறது எல்லா ஃபாரினர்ஸ் வராங்க, நல்லாயிருக்கும். சன்செட்டுக்காக தனி பீச்சே இருக்குது, கண்டிப்பாக கோவா போனால் அதை விசிட் பண்ணுங்கள். கோவா எப்படி பட்ஜெட்டில் பிளான் பண்ணி பார்க்கலாம், அதேமாதிரி கோவாவில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் என்னென்ன பிளேசஸ் பார்க்கலாம், எந்தெந்த ஏரியா பார்க்கலாம், எவ்வளோ டேஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் எல்லாமே கவர் பண்ணுறோம். தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸ் பாருங்கள். ஸோ கோவா ரொம்ப அருமையான பிளேஸு, கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா போங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் அண்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. இது நம்ம சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக.